சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குன்னு சொன்ன புதன் அப்படிங்கிறது வந்து 5th house, 2+0+2+1, 5. இந்த 5th house வந்து 4th house ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது. இந்த வருஷம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களை பொறுத்த அளவுக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் முன்னெடுக்கணும். ஏன்னா போன வருஷம் வந்து எல்லாருக்குமே சிரமங்கள் இருந்தது. நிறைய பேர் வந்து நிறைய பேர் தொழிலை செய்து கொண்டிருந்த தொழில் நஷ்டத்தை சந்தித்தாங்க. நிறைய பேர் உத்தியோகத்தை இழந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இப்போ வந்திருக்குங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் அதுக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நிறைய டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் லைனில் இருந்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இந்த வருஷம் வந்து புதுசாக வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, அல்லது ஏற்கனவே செய்துட்டு இருந்த பிஸ்னஸில் உங்களுடைய பேட்டர்னை மாற்றி இது வரைக்கும் நீங்கள் வேற ஒரு வழியில் போயிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து வேற ஒரு டெக்னாலஜியை வந்து அதில் புகுத்துவீங்க. உங்களுடைய டெக்னிக்ஸ் வந்து மாறும், உத்திகள்னு சொல்லுவோம், செய்யக்கூடிய முறைகளில் வந்து நிறைய ஸ்டைல் வந்து டிஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்துருங்க, கவலையே வேண்டாம். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, 4 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலமே எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுறுசுறுப்பு தான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால தான் தொலை தொடர்புக்குரிய ஒரு எண்ணாகவே இதை நம்ம சொல்லுவோம், காற்று மாதிரி பறப்பீங்க. ஆனால் அந்த வேகத்திலையும் விவேகம் இருக்கணும். அது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசும்போது கூட நிதானமாக பேசணும். ஒரு புதிய வாய்ப்புகள் வருது அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த வேகத்தினால அது வந்து இழந்துடக்கூடாது. அதனால ரொம்ப கொஞ்சம் நிதானமும் தேவை இந்த இடத்துல. ஏன்னா எதுவாக இருந்தாலும் படபடன்னு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மையுடைய மனிதர் நீங்கள். இந்த வருஷம் வந்து புதிய வாய்ப்புகள் வேற வருதுன்னு நான் சொல்கிறேன். அதனால எதுவாக இருந்தாலும் நிதானிச்சு கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகவே அமைய போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக அமைய போகுது. அந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளுக்கான ரிசல்ட்டுங்கிறது இந்த மாதங்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், இந்த மாதங்களில் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இந்த வருஷ பலன்கள் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 1, 10, 19 இந்த தேதிகள் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதிகளில் போய் சந்திங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னீங்கன்னா இந்த தேதிகளில் ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. இப்போ ஒரு செய்துட்டு இருந்த ஒரு ஜாபை விட இன்னொரு ஒரு பெரிய ஜாப் கிடைக்குதுன்னு வைங்க, அந்த ஜாபில் போய் சேரலாமாங்கிற முடிவை இந்த தேதிகளில் நீங்கள் எடுங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
சில்வர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிறம் வந்து நன்றாக பொருந்தும். அதே போல இளம் நீலம் லைட் ப்ளூவும் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இந்த நிறங்கள் ஆடைகளாக நீங்கள் அணியும் பொழுது பொருட்களுக்கு கூட இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக ஃபேவரபிளாக இருக்கும், நல்லா உதவிகரமாக இருக்கும் அந்த நிறங்கள் உள்ள பொருட்கள். அதே போல் உங்களுக்கு பொருந்தக்கூடிய மெட்டலை பொறுத்த வரைக்கும் பொருந்தக்கூடியது கோல்டே நீங்கள் அணியலாம். தங்கம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த உலோகமாக இருக்கும், அது உங்களுக்கு பொருந்தும். ரத்னக்கற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெம்ஸ்டோன் அணியலாம். ஆனால் தரமான நவரத்னமாக அது இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நிறைய இடங்களில் வந்து கண்ணாடிகள் தான் வைக்கிறாங்க, அதனால் அணியறது பெருசு இல்லை. அது தோஷம் இல்லாத குற்றமற்ற தரமான கல்லாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள். இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு சில மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக நம்ம லைஃப்பில் சம்மந்தப்படுவாங்க. அவங்க எந்தெந்த தேதிகளில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள், 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்குங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக செயல்படக்கூடிய மனிதர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம், உங்களை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபீல்டே வந்து அது சார்ந்த துறையாக இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் வந்து முடிச்சு அதில் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. ஸோ டிராவல் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், ஹாலிடேஸ், இது மாதிரியான விஷயங்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடான இப்போ ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறது அல்லது ஒரு சர்வீஸ் ஷோரூம் வைக்கிறது, இது போன்ற வேகத்திற்கும் பிரயாணங்களுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்றாகவே பொருந்தும். அதே போல் உங்களுக்கு வந்து பேச்சும் நன்றாக வரும், அதனால் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய பிறந்த தேதிகளில் பிறந்த ஒரு முக்கியமான நபரை பற்றி சொன்னால் உங்களுடைய டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப புகழ்பெற்ற இந்தியாவின் குயில் அப்படின்னே வந்து பாராட்டு பெற்ற லதா மங்கேஷ்கர் ராகவின் ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களே, இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள் எற்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.